புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க ஒரு காமெடி. சந்தானம் காமெடியில் ஒரு பேங்க் மேனேஜரை பார்த்து கேட்பார் இல்லைங்களா, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரான்னு கேட்குறேன். ஏன்னு கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஏன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரான்ட்டு கேட்கக்கூடாது. பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர்ன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கருங்க? முதல்ல யார் அதை போல் நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர்னு பார்த்தோன்னே தெரியாதான்னு கேட்கறதுங்க. அதைத்தானே பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் கூட வந்துவிட்ட நாடாளுமன்ற தேர்தல், வாக்குப்பதிவு நடக்கும்போது கூட பாருங்க அவ்வளவு சஸ்பென்ஸாக இல்லை. ஆனால் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை குறித்து நாளுக்கு நாள் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஸ்பென்ஸ் வெளியே வந்துனே இருக்குது. தனியாக எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் எந்த கூட்டணி கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸை குறித்து நேற்று இதனும் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். அந்த காணொலியை நண்பர்கள் இதுவரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறோம், உடனே பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறோம், உடனே பார்த்துருங்கன்னு சொல்கிற இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். தெரியுங்க சப்ஸ்கிரைப் தானே அப்படின்ட்டு கண்டிப்பாக ஞாபகப்படுத்தியே தீரணும். ஏன்னா பாருங்க ஒவ்வொரு காணொலியை பாருங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு சர்வருக்கு தேவைப்படுறது சப்ஸ்கிரைபு. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ நண்பர்கள் பாருங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தப்பு கிடையாது. அது தப்பு கிடையாது. ஆனால் எது தப்பு தெரியுங்களா? தன்னைத்தானே பில்டப் செய்து கொண்டு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரா நான் கேட்குறேன்னு கேட்கும்போது கேட்கவே கூடாது, பார்த்தாவே தெரிய வேண்டாமா நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் தப்பு. யாருங்க அப்படிலாம் சொல்கிறது? தன்னைத்தானே பார்த்த உடனே தெரிய வேண்டாமா நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் லார்டு லபகதாஸ் ரேஞ்சில் இருக்கிறேன்னு தன்னைத்தானே யார் அதை போல சொல்லி கொள்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? லார்டு லபகதாஸும் அப்பாட்டக்கரும் சேர்ந்து செய்த கலவை யாருன்ட்டு கேட்ட உடனே தன்னால் வந்து விழுந்தார் பார்த்தீங்களா, நான் சொல்லி அவர் தான் பாருங்கள் தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பாக வேறு மாதிரி பாருங்கள் தன்னைத்தானே அசுர மலையை போல நினைத்து கொண்டு ஒட்டிந்தார். நான் யார் தெரியுமா, எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறோம் தெரியுமா, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் பாருங்க 40-40 அடிக்க போதுன்னாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40-40 39 புதுச்சேரி 1 40-40 நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இதுல வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா அப்படியே ஓட்டு பிரிஞ்சு போயிருமான்னு பாக்குறாரு. முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. இது குறித்து 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பாக தற்கூதி மலை ஒவ்வொரு இடத்துல நின்று கொண்டு என்னென்ன உருட்டை உருட்டினார்னு சொல்லி அந்த உருட்டு காணொலியை 2 தினங்களுக்கு முன்பாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்க வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குற பாருங்க. நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒவ்வொரு நாளும் எந்தெந்த சமயத்தில் எப்படி எப்படிலாம் உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அப்படி எப்படிலாம் உருட்டினாரு தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி 40-40 அடிக்குன்னு சொன்னார் பாருங்க. இதை விட உலகத்தில் மிகப்பெரிய காமெடி எங்கே நம்ம பார்த்துருப்போமா? ஆனால் பாருங்க சிரிக்காம பண்ணாது. 40-40 நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் பாருங்கண்ணா மற்றவங்க எல்லாம் போகிற போக்கில் அப்படி தூக்கி போட்டு போகிற மாதிரி நான் அப்படிலாம் போட்டு போக மாட்டேன். நான் அரசியல் களத்தை நன்கு படித்தல்ல நன்கு ஆராய்ச்சி செய்த பிறகே நான் சொல்கிறேன். நான் நீங்கள் வேணா பாருங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா. இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா. அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன். தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க, நானும் எங்கே போக போவது கிடையாது, நீங்களும் எங்கே போக போவது கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பட்டு என்ன பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா குறிச்சு வச்சு. எப்படி ஒரு தீர்மானமா சொல்றீங்க? இந்த தீர்மானத்துக்கு பின்னாடி இருப்பது ஞான திருஷ்டியோ மை போட்டு பார்த்த விஷயமோ கிடையாது. இவ்வளவு தீர்க்கமான முடிவை நான் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் 100% லார்டு லபகதாஸ் அப்பாட்டக்கர் நான் இறங்கிட்டேன் இல்லைங்களா கடத்தில் 20-25% தனியாக தற்கூரி மலை கட்சிக்கு மட்டுமே பாருங்கள் தமிழ்நாட்டில் 20-25% ஓட் ஷேர் ஸ்வீப் ஆக போது பாருங்கள். ஐ வுட் சே இட் இஸ் ஹிஸ்டாரிக் த ஓட் ஷேர் வி வில் கம்ஃபர்டபிளி கிராஸ் 25% அவ்வளவு ஓவர் கான்ஃபிடென்ட்டோட பில்டப் கொடுத்தவங்களோட கட்சி பாருங்கள் தமிழ்நாட்டில் 10 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்களாம்.
எந்தெந்த தொகுதியில் எழுந்திருக்காங்க தெரியுங்களா? டெபாசிட்ட வடசென்னை, தஞ்சாவூர், சிதம்பரம், திருப்பூர், கரூர், திருவள்ளூர், நாகை, திருவண்ணாமலை, நாமக்கல் மற்றும் விருதுநகர். போட்டியிட்ட தொகுதியோட எண்ணிக்கை பாருங்க 24. அந்த 24 டெபாசிட் இழந்த தொகுதியோட எண்ணிக்கையே பாருங்க 10. இந்த டெபாசிட் இழந்த 10 தொகுதிகளில் கடைசியாக அந்த விருதுநகர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த விருதுநகர் தான் இருப்பதிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சாதாரண இன்ட்ரெஸ்டிங் கிடையாதுங்க, ரொம்ப வெரி ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங் பாருங்க விருதுநகரில். அதுக்கு காரணம் மிக முக்கியமானது கனவு காண்பது. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு கனவு காணுங்கள்னு, ஆனால் பாருங்கள் அவர் சொன்ன கனவு தூக்கத்தில் காணுகின்ற கனவு கிடையாது, உங்கள் தூக்கத்தையே மறக்க செய்யும் கனவுன்னாரு. ஆனால் பாருங்கள் சரத்குமார் அவர்கள் அவர் கனவு காணுங்கள்னு சொன்ன அந்த விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கின்னு தூங்கினுக்கும் போது கண்ட கனவை அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன கனவை போல நினைத்து கொண்டு தூக்கத்தில் கண்ட கனவை நினைவாக்கிக் கொள்வதற்காக தூக்கத்தில் இருந்த பாருங்கள் ராதிகா அவர்களை எழுப்பி சொன்னாங்களாம். என்னென்னு சொன்னாராங்க, அதாவது பாருங்கள் திரு சரத்குமார் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவை என்னவென்று சொல்வதற்காக தூங்கி இந்தவங்களை எழுப்பினாராம். ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். தான் கண்ட கனவை விலாவரியாக விவரித்த பிறகு நீங்கள் எது செய்தாலும் அதற்கு பின்னால் நான் இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்ததை அடுத்து நேராக பாருங்கள் அந்த கனவை நினைவாக்கிக் கொள்வதற்காக நைட்டோட நைட்டாக டக்குன்னு பாருங்கள் நம்ம மோடி அவர்கள் கட்சியோட அவர் கட்சியை கூட்டணியில் இல்லைங்க மொத்தமாக கட்சியையே இணைச்சிட்டாராம். அப்படி சரத்குமார் அவர்கள் கட்சியை ஒட்டுமொத்தமாகவே பாருங்கள் மோடி அவர்கள் கட்சியோடு இணைத்த பிறகு இவங்க பாருங்கள் விருதுநகர் தொகுதியில் நிற்கிறாங்க. சரத்குமார் அவர்கள் தான் நிப்பார்னு நினைச்சோம், ஏன்னா கனவு அவர் தானே கண்டாரு. ஆனால் பாருங்க கனவு அவர் கண்டாரு, அவர் கண்ட கனவை நினைவாக்கிக் கொள்வதற்காக ராதிகா சரத்குமார் அவர்களை விருதுநகரில் நிற்க வைக்கிறாரு. விருதுநகர் நிற்க வச்ச அவங்களும் பாருங்க பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்தை குறித்து நம்மளும் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா எவ்வளோ வீடியோ தான் லிங்க் கொடுக்குதுன்னு தெரியலீங்களே, அந்த வீடியோ லிங்க்கையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், அதையும் சேர்த்து பாருங்கள். வேணும்னா அவங்க பிரச்சாரம் பண்ண வந்த சமயத்தில் அவங்க பேச்சை கேட்பதற்காக கூடியிருந்த கட்டுக்கடங்காத கூட்டம் எவ்வளவு இருந்தது, அந்த பிரச்சாரம் பண்ண இடம் எப்படி இருந்ததுன்ற சாம்பிளுக்கு வேணா பாருங்கள். ஊரடங்கு சட்டம் போட்டால் கூட பாருங்கள் சட்டத்தை மீறி 4-5 பேர் அங்கங்கே கும்பல் கும்பலாக நடந்து போவாங்க. ஆனால் பாருங்கள் இவங்க பிரச்சாரம் பண்ண வராங்கன்னு சொன்னோன்னே ஏற்கனவே தங்களோட சொந்த வேலைக்காக கூடியிருந்த கூட்டம் கூட பாருங்கள் தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்படி தெரிச்சு ஓடினதை அடுத்து என்னப்பா இது, கனவெல்லாம் கண்டேன்னு சொன்னீங்களே, அந்த கனவை நினைவாக்கிக் கொள்வதற்காக நான் தானே கிடச்சானே எலி மாதிரி, இதை போல் அநியாயம் பண்ணுறீங்களேப்பா. இருக்கிற சீரியலில் எனக்கு இருக்கிற மரியாதை கூட உங்களால் போயிடும் போகுதுங்க. அதனால் பாருங்கள் நான் பிரச்சாரத்தை நான் வரப்போதில்லை, அடுத்து நீங்களே தனியாக போய்க்கங்க, நீங்கள் தானே கனவு கண்டிங்க, நீங்களே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த நாட்களில் பாருங்கள் பிரச்சாரத்துக்கு கூட இவங்க வராமல் சரத்குமார் அவர்களை மட்டும் பிரச்சாரம் பண்ணதுக்கு அனுப்புனாங்க. ஆனால் ஓட்டு போடுற நாள் வந்து அந்த சமயத்தில் ஓட்டு போட்டுட்டு கம்பீரமாக நடந்து வரும்போது ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கக்கிட்ட கேட்ட கேள்விக்கு பெரிய மாற்றம் வரும். மாற்றம் வரனா எப்படிங்க, இந்தியா கூட்டணி ஜெயிக்கோன்றீங்களா? ஜெயிக்கோன்னா இந்தியா கூட்டணியை சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய மாற்றம் வந்து ஜெயிக்கோன்னு சொல்கிறேன்ட்டு அவ்வளோ கம்பீரமாக பாருங்க சொன்னாங்க. மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மாற்றம்னா அப்போ இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம்னா இந்தியா கூட்டணி சொல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம், தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக அமோக வெற்றி பெறும். தேர்தல் ரிசல்ட் நாள் வந்தது, வந்த நாளில் என்ன மாற்றம் உருவாகியிருக்கு, ஏன்னா கனவு கண்டதன் வழியாக வந்து நின்னாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கனவுக்காவது மரியாதை இருக்கணும். ஸோ என்ன மாற்றம் வந்ததுன்னு எட்டி பார்த்தா டெபாசிட்டை இழந்திருக்கிறதா தகவல் வந்தது. இந்த டெபாசிட் இழப்பது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலியில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கும் பொழுது அந்த தொகுதியில் ஓவரால் ஓட்டு எவ்வளவு விழுதோ அப்படி விழுற ஓவரால் ஓட்டில் ஒரு வேட்பாளர் 1/6 வாங்கியிருக்கணும். அப்படி 1/6 வாங்குற பட்சத்தில் தான் பாருங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஒரு வேட்பாளர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டின அந்த டெபாசிட் தொகை பாருங்கள் அந்த வேட்பாளருக்கு திரும்ப வரும். ஒரு வேளை பாருங்கள் அந்த வேட்பாளர் நிற்கிற தொகுதியில் உடற ஓவரால் ஓட்டில் 1/6 வாங்காத பட்சத்தில் அந்த வேட்பாளர் தேர்தல் ஆணையத்துக்கு டெபாசிட் கட்டின தொகை திரும்ப வராது. கட்டின டெபாசிட்டை பாருங்கள் அந்த வேட்பாளர் இழந்துருவார். அப்படி இழந்த வேட்பாளர்கள் தற்குரிமலை கட்சியில் மட்டும் பாருங்கள் தமிழ்நாட்டில் 10. அந்த 10 பாருங்கள் மிக முக்கியமானவங்க கனவை நினைவாக்கிக் கொள்வதற்காக வந்து நின்ன சரத்குமார் அவர்கள் கட்சி. விருதுநகரில் மொத்தமாக பதிவான வாக்கோட எண்ணிக்கை 10,54,634. மொத்தமாக பதிவான இந்த 10,54,634 ஓட்டில் 1/6 வரணும்னு சொன்னால்
172,772 ஓட்டு வரணும். ஆனால் பாருங்கள், ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு விழுந்த ஓட்டு என்பது 166,271. விழுந்த மொத்த ஓட்டில் 1,54,634 ஓட்டில் ஆறில் ஒரு பங்கு வரணும்னு சொன்னால் 175,772 வரணும். ஆனால் பாருங்கள், இவங்களுக்கு விழுந்ததோ 166,271, கிட்டத்தட்ட பாருங்கள் 9,501 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கலை, தோக்கலை. 9,501 ஓட்டு வித்தியாசத்தில் டெபாசிட்டி இழந்துட்டாங்க. 9,501 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறத கூட விடுங்க, தோற்று போனால் கூட பரவாயில்ல. ஆனால் பாருங்கள், 9,501 ஓட்டு வித்தியாசத்தில் டெபாசிட்டி இழந்திருக்காங்க. இப்படி டெபாசிட்டை இந்த ஓட்டு வித்தியாசத்தில் இழந்ததை அழுத்து அவங்க என்ன கேட்டிருப்பாங்க சரத்குமார் அவர்கள்கிட்ட, எப்பா இந்த மாதிரி கேவலமாக டெபாசிட்டை இழப்பதற்காகத்தான் அவ்வளவு நடு ராத்திரியில் இவ்வளோ பெரிய கனவு கண்டிங்களாப்பா, இதுக்கு நீங்கள் அந்த கனவை காணாமையே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இந்நேரம் கேட்டிருக்க மாட்டாங்க. டெபாசிட் இழக்கிறதுக்காக கனவு கண்டிங்கன்னு சொல்லி, ஆனால் இந்த டெபாசிட் இழந்த விஷயம் கூட ஒரு ஓரமாக இருக்கட்டங்க. இப்போ மோடி அவர்கள் கட்சியோடு நான் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறேன், இல்லை என்னோட கட்சியை ஒட்டு மொத்தமாக நான் மோடி அவர்கள் கட்சியோடு இணைத்து விட போகிறேன்னு சரத்குமார் அவர்கள் சொல்கிற பட்சத்தில், ஆசைப்படுற பட்சத்தில் யார் அவரை தடுக்க முடியுங்க, யாராக தடுக்க போகிறாங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரோட கட்சி அவர் விருப்பத்துக்கு ஏற்ப என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து மோடி அவர்கள் கட்சியோட கூட்டணி வச்சுனீங்களா, உங்களை 198 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்க போகிறோம்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல போகிறாங்களா. அவர் விருப்பம், அவர் கட்சி எந்த கட்சியோட வேணால் இணைச்சின்னு போட்டோம், கூட்டணி வச்சுக்கிட்டோம். அதை விட்டுட்டு எதுக்காக அந்த கனவு சம்பந்தமான கான்செப்டை உள்ளே இழுத்து அவ்வளோ பில்டப் பண்ணி தேர்தலில் போய் நின்னார், ஏன் நின்னார் தெரியுங்களா, கனவு கண்ட நம்பிக்கையில் போய் நிற்கல. உங்களுக்கு துணையாக நான் நிற்கிறேன், உங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து தோழனாக உங்கள் கூடவே நான் இருக்கிறேன்ட்டு ஒரு பாதி பாருங்கள் லார்டு லபகதாசு, மறுபாதியே அப்பாட்டக்கரு, இந்த இரண்டும் சேர்ந்து செய்த மொத்த உருவமான தற்குறி மலையாகிய நான் உங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து தோளாக நிற்கிறேன், அந்த நம்பிக்கையில் தைரியமாக வந்து நில்லுங்கன்னாங்க. கடைசியில் பாருங்கள், இன்றைக்கி டெபாசிட் இழந்து நின்று தான் மிச்சம். ராதிகா சரத்குமார் அவர்களையும் சேர்த்து தற்குறிமலை கட்சி தமிழ்நாட்டில் டெபாசிட் இழந்த ஒட்டுமொத்தமான தொகுதியோட நம்பர்ஸ் வந்து 10. இந்த ரிசல்ட்டு வந்த நொடியில் இருந்து சரத்குமார் அவர்களும் ராதிகா சரத்குமார் அவர்களும் தற்குறி மலை தேடினுக்காங்களாம். யாராவது அவனை பார்த்தீங்களாடா, எங்கடா இந்த ஏரியா இருக்கா, அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். அவரை எங்கே தேட வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு அதிகமாக எங்கே இருக்குதோ, ப்ரெஸ் மீட் இடத்துல இருக்கும் இல்லைங்களா மைக்கு, அந்த மைக்கு எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் இருப்பார். இன்னமும் பாருங்கள், குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டில் கணக்காக 2026 தேர்தலுக்கு இப்போயே பாருங்கள் வியூகம் வகுக்கிறானா. அண்ணா என்னென்ன பேசுகிறீங்க நீங்கள், ஓட் ஷேர் எவ்வளோ தெரியுமா தமிழ்நாட்டில் எங்களுக்கு 11% மேலே வாங்கியிருக்கோம். யாரால தற்குறி மலை இல்லைன்னா இந்த 11% வந்திருக்குமா ஓட்டு? நீங்கள் பாருங்கள், 2026 தனி பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் பாருங்கள் தற்குறி மலை ஆட்சியை பிடிக்க போகிறாருன்னு இப்போவும் பாருங்கள் ப்ரெஸ் மீட்டில் மைக்குக்கு முன்னாடி வியாதி. தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வியாதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு பார்த்தா இருக்கிறதுக்கு அந்த வியாதி பாருங்கள் அதிகமாகி தன்னைத்தானே இன்னும் அளவுக்கு அதிகமாக பில்டப் பண்ணுங்காருங்க. 11% மேலே நாங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கியிருக்கோன்னு சொன்னால் தற்குறி மலையாகிய என்னோட பேசு முகத்துக்கு கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லி உண்டுன்ருக்காருங்க. ஆனால் பாருங்கள், 2014 பாருங்கள் தமிழ்நாட்டில் இவங்க கூட்டணி என்டிஏ கூட்டணி 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2014 விஜயகாந்த் அவர்கள் பாருங்கள் ரொம்ப டாப்பில் பீக்கில் இருக்கார் அவரோட கட்சி, அந்த கட்சி பாருங்கள் டிஎம்டிக்கேவும் என்டிஏ அலைன்ஸில் தான் இருந்தது 2014. அப்போவே பாருங்கள் 2014 என்டிஏ அலைன்ஸ் வாங்கின தமிழ்நாட்டில் ஓட் ஷேரு 18%. 10 வருஷம் கழிச்சு 2024 தமிழ்நாட்டில் என்டிஏ அலைன்ஸ்க்கு விழுந்த ஒட்டுமொத்தமான ஓட்டு சதவீதம் அதே 18% தான். 2014 என்டிஏ அலைன்ஸ்க்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ 12% விழுந்ததோ அதே அளவுக்கு தான் 10 வருஷம் கழிச்சு 2024 12% ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதில் தற்குறி மலையோட வளர்ச்சி என்னன்னு நினைக்கிறாருங்க, என்னன்னு நினைக்கிறாரா? 11.24% தமிழ்நாட்டில் 2024 தேர்தல் சமயத்தில் தற்குறி மலை கட்சிக்கு விழுந்த ஓட்டு இந்த 11.24% யாரோட முகத்துக்கு விழுந்ததுன்னு நினைக்கிறீங்க? தற்குறி மலையோட முகத்துக்கு விழுந்த ஓட்டுன்னு சொல்லி உண்டுன்ருக்காரு. ஆனால் பாருங்கள், இந்த 11.24% தனியாக நின்று வாங்கினாங்களா? பாமக கட்சியோட ஓட்டு அந்த 11.24% இல்லைங்களா? தமிழ் மாநில காங்கிரஸோட ஓட்டு அந்த 11.24% இல்லைங்களா? டிடிவி தினகரன் ஓட் ஷேரு அந்த 11.24% இல்லைங்களா? ஓபிஎஸ் பெரிய நம்பிக்கையோடு அதிமுக கட்சி ரெண்டாக உடச்சி அங்கேருந்து தனியாக பிரிஞ்சு வந்து நான் எப்படி தனியாக சாதிச்சு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி அந்த பக்கம் சேருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் பொதகுழியில் வந்து காலை விட்டார். அப்படி பொதகுழியில் காலை விட்ட அந்த ஓபிஎஸ் அவர்களின் ஓட் ஷேர் அந்த 11.24% இல்லைங்களா? மற்றும் சில பல இதர கட்சிகள் கூட்டணியோடு இருந்த அந்த கட்சிகளோட ஓட் ஷேர்லாம் அந்த 11.24% இல்லவே இல்லைங்களா? தனித்துவமாக
தர்க்குரி மலை என்கின்ற ஸ்பெஷலான ஃபேஸுக்காக மட்டுமே பதிவான ஓட்டு 11.24% அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறான்ட்டு உண்டுன்றிருக்காரு. இப்போ பாருங்க, தனியாக நின்று காட்டுங்க. நாம் தமிழர் கட்சியின் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருந்தாலும், நிறைய விமர்சனங்களை நம்மளே வச்சாலும், இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஓட்டு சதவீதம் அப்படின்னு வரும்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஓட்டை வேணால் அவங்க தனியாக கிளைம் பண்ணலாம். 2024 தேர்தலில் எங்கள் கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே விழுந்த ஓட்டோட சதவீதம் 8.19% அவங்க வேண்டுமானால் தனியாக கிளைம் பண்ணலாம். ஏன்னா பாருங்கள், அவங்க எந்த கட்சியோட கூட்டணியில் இல்லாமல் தனியாக தான் நிற்கிறாங்க. தனியாக நின்று என்ன சாதிக்க போகிறாங்கன்னு அந்த உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இருந்தாலும் பாருங்கள், அவங்க தனியாக நிற்கிற பட்சத்தில் அந்த ஓட்டோட சதவீதம் 8.19% அவங்களுக்கு போய் சேரும். அவங்க வேணால் கிளைம் பண்ணலாம், அது எங்களுக்காக மட்டுமே விழுந்த ஓட்டுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், தர்க்குரி மலை எப்படிங்க தனியாக கிளைம் பண்ண முடியும்? 11.24% ஓட்டு என் முகத்துக்காக விழுந்ததுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான கூட்டணிக்காக விழுந்த ஓட்டோட எண்ணிக்கை அது. என்னப்பா அது, 10 வருஷத்தில் 5.58%லேருந்து 11.24% உயர்ந்திருக்கேன், இது வளர்ச்சி இல்லையா அப்படிங்கிறலாம். வளர்ச்சி தான், ஓட்டு சதவீத எண்ணிக்கையில் பாருங்கள் வளர்ச்சி. ஆனால் பாருங்கள், இது மோடி அவர்கள் கட்சிக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் கிடைச்ச வளர்ச்சி இல்லைங்களே. அதில் எக்கச்சக்கமான கட்சியோட கூட்டணி ஓட்டு இருக்கு இல்லைங்களா, அப்படி கூட்டணியோட ஓட்டை கணக்கு போட்டு பார்க்கும்போது தனியாக கிடைத்த நம்பர் 11.24 எப்படி கிளைம் பண்ண முடியுங்க? அப்போ என்னங்க, டிஎம்கே மட்டும் தனியாக நிற்கிறாங்களா அப்படின்னு சப்பக்கட்டு காட்டிங்கன்னா, டிஎம்கே தனியாக நிற்கிறாங்க, நாங்கள் சப்பக்கட்டு கட்டவே இல்லைங்களே. முதல்ல டிஎம்கேவை நாங்கள் இழுக்கவே இல்லைங்களே. சரி, இழுக்குறீங்க, அதுக்காக சொல்லலாம், என்ன தப்பு கிடையாது. மொத்தமாக இந்த தேர்தலில் டிஎம்கே அலையன்ஸ்க்கு பதிவான ஓட்டு 46.94%, அதில் திமுகவுக்காக மட்டுமே பாருங்கள் 26.93%. இது எங்களுக்காக மட்டுமே பதிவான ஓட்டு, எந்த கூட்டணி பயல்களுக்கும் இதில் பங்கு கிடையாது. யாராவது சொன்னாங்களா? எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 11.24% ஓட்டு என் முகத்துக்கு மட்டும்தான் கிடச்சிதுன்ட்டு போர்டை கழுத்தில் மாட்டினு சுற்றுற ஒரே ஜென்ம யாருன்னா, நான் லார்டு லபகதாஸ் அப்பா டக்கருன்ட்டு தர்க்குரி மலை தான். தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பாக தர்க்குரி மலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னங்க, எல்லா இடத்துலையும் நான் பாருங்கள் அதிகப்படியான ஓட் ஷேரை தமிழ்நாட்டில் சேர்த்து வச்சிட்டேன். இப்போவோ அப்போது ஜெயிக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் போன பஸ் யாத்திரை, அந்த பஸ் யாத்திரை எனக்கு கை கொடுக்கும், பாருங்கள் எவ்வளோ சீட்டில் நான் ஜெயிக்க போகிறேன், 40-க்கு 40 உண்டுந்தார். இதே பாருங்கள், ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் கனிமொழி அவர்களை குறித்து தகுதி இருக்கான்னு கேட்டிருந்தார். ஆனால் மக்கள் எனக்கு 2வது தடவை ஓட்டு போட்டு என்ன நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு சொன்னதை அடுத்து தர்க்குரி மலை என்ன சொன்னாருங்க, எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணுறாரு, ஒரு பையன் நான், அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க, படிப்படியாக ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும், மெதுவாக போ, நியாயமாக போ, நேர்மையாக போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி சொல்லி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, இதை குறிப்பிட்டு தான் சொன்னோம், குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டில் கணக்காக, தண்ணு கணக்கில் மண் ஒட்டினுக்குது. ஆனால் பாருங்கள், ஒட்டி நிற்கிற மண்ணையே இல்லைன்றாரு பட்ட பகலில், என் மீசையில் மண் ஓட்டலப்பா, என்ன ஸ்லோவாக தான் படிப்படியாக தான் நீ ஜெயிப்பேன்னு சொன்னாங்க, எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்க அப்படி தான் சொன்னாங்கன்னு இப்போ சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், முன்னாடி என்ன சொன்னார், ஒரே ஸ்வீப் 20-25% ஓட் ஷேரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் பாருங்கள் 40-க்கு 40 ஜெயிக்க போகிறோன்னு அவ்வளவு பில்டப் பண்ணி நான் வேகமாக வளர்ந்துட்டேன்னு சொல்லி, இப்போ பாருங்கள் நான் ஸ்லோவாக தான் முன்னேறணுங்க, நான் ஸ்லோவாக தான் வளரணும்னு சொல்கிறது எப்படி தெரியுமாக்குது, கேவலமான பிறப்பு. ஏன் அப்படி இருக்குன்னா, தர்க்குரி மலை போகிற எல்லா இடத்துலையும் பாருங்கள், மாலை என்ன, மரியாதை என்ன, கூடுற கூட்டம் என்ன, கழுத்தில் மாலை போட்ட கூட்டம் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டிருந்தாலும் இந்நேரம் பாருங்கள் கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருப்பார். தர்க்குரி மலை எங்கே போனாலும் அலாலையா அல மோதிர அந்த பில்டப் பண்ணுற கூட்டம்லாம் எங்கே போனாங்க, கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா, அந்த மாதிரி காசு கொடுத்து அப்பப்போ சேர்க்குற அந்தந்த ஏரியாவில் சேர்க்குற அந்த கூட்டம் கடைசி வரை ஓட்டு பூத்து வரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் வருமா, வரவே வராதுன்றது தான் கோயம்புத்தூரில் தர்க்குரி மலை வாங்கின அடிக்கு கிடைத்த பதில். தான் கெட்டது இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் கெடுக்கோன்னு மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு மாதிரியை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியில் ஒரு மாதிரியை, ஒரு பாதி மாதிரியை இந்த காணொலியில் பார்த்தோம், மறு பாதி மாதிரி இருக்கு இல்லைங்களா. இவர் கூட சேர்ந்த காரணத்திற்காக மிக முக்கியமான ஒரு கட்சி, இப்போ கிடையாது இருந்தாலும் முன்னாடி இருந்தாங்க இல்லைங்களா, முன்னாடி இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ண மாதிரிக்காக அவங்களுக்கு விழுந்த அந்த மாதிரியை குறித்து இந்த காணொலியோட மறு பாதி மாதிரியில் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த ஒரு பாதியை குறித்த மாதிரியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தில் கவனம். மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.